மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களுக்காக ஓபன் டாக் தமிழ். சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. ஆனால் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த சித்திரை திருவிழாவில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திருவிழாவில் கலந்து கொண்டு சமயபுரம் அம்மனை தரிசனம் செய்து செல்வார்கள். கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக சித்திரை தேர் திருவிழா நடைபெறவில்லை. இந்நிலையில் இந்த ஆண்டும் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை பரவல் காரணமாக நேற்று முதல் கோவில் திருவிழாக்கள் மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட விழாக்கள் நடைபெறுவதற்கு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் காரணமாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெறுமா என்று பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தனர். இந்நிலையில் கட்டுப்பாடுகளுடன் தேர் திருவிழா நடைபெற அரசு அனுமதி தந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை கொடியேற்றத்துடன் சித்திரை தேர் திருவிழா தொடங்கியது. முதல் நாளான இன்று மேஷ லக்னத்தில் சிவாச்சாரியர்களைக் கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க கோயிலின் பிரகாரத்தில் உள்ள தங்க கொடிமரத்திற்கும் அஸ்திர தேவருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சமயபுரம் அம்மன் படம் தாங்கிய சித்திரை திருவிழா கொடியானது வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் முழங்க ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் வருகிற ஏப்ரல் 20 தேதி நடைபெறுகிறது. அன்று காலை 10:31 மணிக்கு மேல் 11:20 மணிக்குள் மிதுன லக்னத்தில் சப்பரத்தில் அம்மன் எழுந்தருளி கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தை சுற்றி வந்து அபிஷேக மண்டபத்தை சென்றடைகிறார். இதில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி கிடையாது என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தற்போது சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்தின் நிகழ்வுகளை தொடர்ந்து காண்போம். அலை கோயிலுக்கு